வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்னோட ட்ரீம் 11 எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் வந்ததா லாஸ் ஆச்சா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லா டீமும் ஒர்க் அவுட் ஆச்சா, எவ்வளோ டீம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால் எனக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். லைக் வின்னிங் ப்ரூஃப் வச்சு நான் வந்து சொல்லியிருக்கோம் எந்த மாதிரியான கான்டெஸ்ட் விளையாடா சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய இருக்குது. ஸோ தட் வின்னிங் ப்ரூஃபும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து லைக் எந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை வைஸாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று நடந்த ஜிடிஎஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நான் வந்து 20 டீம்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த 2 கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். எவ்வளோ வின் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 327. எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் ஆச்சா அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்த்துலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 20 டீம்ஸை வச்சு நான் வந்து 2 கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த 2 கான்டெஸ்ட் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஆல்வேஸ் கோ வித் ப்ரைவேட் கான்டெஸ்ட். எஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபீஸ், 6 ரூபீஸ், 7 ரூபீஸ் கான்டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஜாயின் பண்ணுவேன் வித் 20 டீம்ஸ் பேசிக்கலி. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 7 ரூபீஸ். அண்ட் தென் டோட்டல் ஸ்பாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16,807, பட் ஃபில் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,869. ஸோ தட் இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கான்டெஸ்ட் அப்படின்றனால ஃபுல்லாக ஸ்பாட் ஃபில் ஆகலனாலும் இது வந்து கேன்சல் ஆகாது. ஸோ நான் வந்து உள்ள இன் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 3% தான். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டைப் ஆஃப் கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு டீமோ இல்லை ரெண்டு டீமோ உள்ளே வந்துச்சுனாலும் நீங்கள் போட்ட காசை விட அதிகமாகவே எடுக்கலாம். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் போல் வந்து 88,471. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 88,471. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, ஸோ 3% தான் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். வின்னிங் பர்சன்டேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் தான். ஸோ நீங்கள் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் வந்து போகும்போது நீங்கள் கம்மியான என்ட்ரி ஃபீ வச்சு தான் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாகவே ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ தட் உங்களோட 2 டீம்ஸில் 2 டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். லைக் நான் கிரியேட் பண்ணுற 20 டீம்ஸில் அட்லீஸ்ட் ஏதாவது 2 டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்து நான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் ஜோனில் வந்திருக்கு. ஸோ தட் இந்த 2 கான்டெஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டதை விட அதிகமாக எனக்கு கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் 7 ரூபீஸ் கான்டெஸ்ட் அப்படின்னா 140 ரூபீஸ் நான் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த 140 ரூபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். 133 ரூபீஸ் நான் வின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா லைக் 97 ரூபீஸ் வந்து இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து எனக்கு கிடச்சது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 90 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்லேயே வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ தட் 140 ரூபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 140 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்லேயே வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். இன்னொரு கான்டெஸ்ட் நான் என்ன ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா எந்த மாதிரியான கான்டெஸ்ட் அப்படின்னா 25% வின்னிங் ஜோன் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற அந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவேன். இதோட என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபீஸ் தான். ஸோ இதோட டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 20,000. அந்த இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 3,400. ஸோ இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் என்னோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை உள்ள வின்னிங் ஜோனில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 5 தான். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 டீம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்கு. ஸோ தட் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் × 20. ஸோ தட் 100 ரூபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் செகண்ட் கான்டெஸ்ட்டில். ஸோ எனக்கு எவ்வளோ வின்னிங்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 97. ஸோ இதில் எனக்கு 3 ரூபீஸ் லாஸ் தானா. ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் எனக்கு வந்து அரௌண்ட் 90 ரூபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சது. ஸோ இதில் -3 ரூபீஸ் வந்து எனக்கு லாஸ். ஸோ தட் அரௌண்ட் 87 ரூபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கான்டெஸ்ட்லையும் சேர்த்து வந்து எனக்கு லாபம் கிடைச்சது. ஸோ உங்களோட டீம்ஸ் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் வந்து ஆல்வேஸ் நடக்கும். ரொம்ப ரேர் சினாரியோல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்ட டீம் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சினாரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் 140 போட்டிருந்தேன், அண்ட் தென் 100 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு டோட்டலாகவே லாஸ் ஆச்சு அப்படின்னா 240 ரூபீஸ் தான் வந்து எனக்கு லாஸ். ஆனால் இதே மாதிரியான கான்டெஸ்ட் நீங்கள் பப்ளிக் கான்டெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் ஆயிருக்கும். ஸோ அமௌண்ட் வைஸ் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஆல்வேஸ் கோ வித் ப்ரைவேட் கான்டெஸ்ட் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி வின்னிங் ப்ரூஃப் வச்சு போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் இந்த மாதிரி லைக் ப்ரைவேட் கான்டெஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் தென் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் வந்து லைக் ப்ரைவேட் கான்டெஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் தென் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ கீழேயும் விச் மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கையும் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் லைக் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.